இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நிறைய இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா வந்து லோன் ஆப் அப்படி எல்லாம் வந்து நிறைய விளம்பரம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ல வந்து நிறைய ஃப்ராட் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைனீஸ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்துல வந்து நிறைய வந்து ரேட் பண்ணிட்டு நிறைய வந்து பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணலாமா, இது என்ன பிரச்சனை நடக்குது, இது யாரோட கண்ட்ரோல்ல வருது அப்படின்றதெல்லாம் பேசலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல்லயே பிசினஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லோன் ஆப் எல்லாம் வந்து நம்பி ஏமாறக்கூடாது, இதுல எல்லாம் வந்து கண்டதை ஓபன் பண்ண கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேசலாம். வேகார்வர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ இந்த மாதிரி லோன் ஆப்ஸ், அதாவது நிறைய ஆப்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொன்னா புதுசா. நம்ம போன் வந்து எந்த அளவுக்கு நாகரிகம் வளர வளர நிறைய ஆப் எல்லாமே வந்து இன்னும் ப்ராப்ளம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்து இப்போ இந்த சைனீஸ் லோன் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 இடத்துல ரைட் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து யார் கண்ட்ரோல்ல வருது, இது எப்படி இந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து இவ்வளோ இதுவா வந்து கேர்லெஸ்ஸா வந்து விடுறாங்க, இது எப்படி ஓபன் பண்றாங்க, இதனால எப்படி ஏமாறுறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க சார். ஓகே, ஸோ மேடம், இப்போ ரீசெண்டா போன இன்ஃபேக்ட் ஒரு ப்ராமினென்ட்னா ரொம்ப ரொம்ப பாப்புலர் இங்கிலீஷ் சேனல்ல கூட முந்தா நேத்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க எப்படி சைனீஸ் லோன் ஆப்ஸ் வந்து மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. அப்புறம் போன 2-3 நாளா வந்து நான் இதுவும் பார்த்துட்டு இருக்கேன், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி இந்தியனோட ஏஜென்சியில ஃப்ராட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களே, அவங்க வந்து சில இடத்துல வந்து ரெய்ட் பண்ணி 300 கோடி ரூபாய்க்கு மேல எல்லாம் அசட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க சில இடத்துல. இது எல்லாமே வந்து சைனீஸ் லோன் ஆப்ஸ் சொல்லி அதை வந்து நம்ம காமனா சொல்றோம். ஆனா என்னது பேசிக்கலி இதெல்லாம், சரி எல்லாருக்கும் பணம் தேவை ரைட்டா, நிறைய பேர் வந்து லோன் கூட எடுக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பேங்க்கு போறீங்க, லோன் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட வந்து லோன் வந்துருது. அதே மாதிரி சில கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் வந்து லோன் கொடுப்பாங்க, நம்ம பியர் டு பியர் பத்தி பேசியிருக்கோம், அவங்க கூட லோன் கொடுப்பாங்க. ஆனா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு கரெக்டா, அவங்க கண்ட்ரோல்ல வந்து வருது. ஸோ அப்படிதான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில கம்பெனிஸ் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பேக்கிங் ஆஃப் சைனா பேசிக்கலி, அவங்க வந்து அதுக்குதான் நம்ம வந்து சைனீஸ் லோன் ஆப்னு சொல்றோம். ஓகே, அவங்க வந்து என்னன்னா ஈஸி லோன் சொல்லி ஏதாவது உங்க போன்ல வந்து லிங்க் வரும், விளம்பரம் வரும், பப்ளிக்ல ஆட் கொடுக்க முடியாது, அவங்க மாட்டிடுவாங்க. ஆனா போன்ல வந்து நம்மளுக்கு எந்த இன்ஸ்டன்ட் லோனு ஒரு லிங்க் வரும், அதை பார்த்த உடனே நம்ம வந்து சந்தோஷப்பட்டு அதை இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதுல வந்து மேபி மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனு ஒரு 10,000, 20,000, 30,000 உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணுமோ நீங்க வந்து உடனே அப்ளை பண்றீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா லோனு கொடுத்துட்றாங்க. ஓகே, 50,000 ரூபாய் லோனு கொடுத்துட்றாங்க, 30,000 ரூபாய் லோனு கொடுத்துட்றாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு சரி நம்ம அவங்களோட காசு நம்ம எடுக்கிறோமேன்னு சொல்லி நம்ம பயப்படணும், பயப்படுத்தாவே இல்லைன்னு வந்து யோசிக்கக்கூடாது. நம்மளும் பயப்படணும். ஒன்று நம்ம யார்கிட்ட காசு கொடுக்குறோமோ லோனா, கொடுக்கும்போது நம்ம பார்ப்போம் இல்லை இவர் வந்து திருப்பி கொடுப்பாரா இல்லையான்னு ரைட்டா. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டால் கூட நம்ம வந்து யோசிப்போம் கரெக்டா, ஸோ லோன் கொடுக்கலாமா இல்லையா எப்படின்னு அதுக்கப்புறம் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி லோன் வாங்கும் போதும் நீங்கள் வந்து யார்கிட்ட லோன் வாங்குறீங்க அது கூட நம்ம வந்து இன்னைக்கு தேதியில் வந்து அதை செக் பண்ணி வாங்கினா பெட்டர். எதுக்குன்னா அவங்க வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் பேசிக்லி, இது இந்த செக்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் தான் வரும். ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு கம்பெனியா இருந்தா என்னன்னா, அவங்க ஒருவேளை நாளைக்கு வந்து உங்களால லோன் ரீபே பண்ண முடியலன்னா ஆர்பிஐ ஸ்டிப்புலேட்டட் இது கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி அந்த லோனை வந்து ரிகவரி பண்றதுன்னு சொல்லி ரைட்டா. ஸோ அதைப்படி இந்த கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா
நம்ம வந்து அவசரப்பட்டு யாரோ வந்து ஃபாஸ்டா லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உடனே வந்து நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஒரு சைனீஸ் லோன் ஆப்பு, அவங்க லோனு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளால வந்து ரீபே பண்ண முடியலன்னு வைங்களேன், அப்போ அவங்க குண்டா கூட அனுப்புறாங்க. பிளஸ் எப்படி பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்றேன். இப்போ ஜென்ரலா வந்து நம்ம ஒரு லோன் இல்லை, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணா, டவுன்லோட் பண்ணும்போது ஜென்ரலா ஒரு ஆப் என்ன கேட்கும், நான் வந்து உங்களோட ஃபோன்ல இருக்கிற போட்டோஸ் கீட்டோஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாமா, நம்ம வந்து டக்குன்னு எஸ் கொடுப்போம். அதே மாதிரி இந்த ஆப் வந்து உங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்றதுக்கு வந்து பர்மிஷன் தேவை, அதுக்குன்னு டக்குன்னு எஸ் கொடுப்போம். ஸோ நம்ம ஃபோனில் என்னென்ன இருக்கோ, இன்னைக்கு வந்து ஃபோன் வந்து வெறும் ஃபோன் இல்லை மேடம், நம்ம ஒரு சிஸ்டமே எடுத்து சுற்றுறோம். நம்மளோட என்னென்னா அதில் வந்து லீகல் இல்லீகல் எல்லாமே நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ ஃபோனில் அது எல்லாமே வந்து நம்ம டக்குன்னு பர்மிஷன் கொடுத்துட்றோம். அதில் பர்சனல் ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், ரைட்டா? ஸோ எல்லாமே வந்து உடனே பர்மிஷன் கொடுத்துட்றோம். அதை வச்சு இந்த சைனீஸ் லோன் ஆப் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட டேட்டா பர்சனல் டேட்டா எல்லாமே வந்து எடுக்கிறான் வெளியே, நம்மளுக்கு தெரியாம அவனுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துடுறோம், ரைட்டா? இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க லோன் வாங்கியிருப்பீங்க, ரீபே பண்ணிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா ரீபே பண்ணலன்னா உங்களை வந்து உங்களோட போட்டோஸே வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவான், ரைட்டா? இப்போ நீங்க வந்து எங்கேயாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க வீட்டுல வந்து தெரியாது, அவன் வந்து அந்த போட்டோவை எடுத்துட்டு, நான் வந்து உன் வீட்டு இல்லை யார் யார் இருக்காங்களோ எல்லா கான்டாக்டுக்கும் இந்த போட்டோ வந்து அனுப்ப போறேன், இல்லைனா நீ வந்து உடனே ரீபே பண்ணு, இந்த மாதிரி நாம பிளாக்மெயில் பண்றோம். ஸோ இது வந்து வெறும் தண்ணி அடிக்கிற போட்டோ இருக்காது, மேபி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறையாவே விஷயம் இருக்கலாம் நம்ம போன்ல, பர்சனல் எல்லாமே இருக்கலாம், கரெக்டா? ஸோ இது ஒண்ணு பண்றாங்க. ரெண்டாவது, இப்போ அவங்க போனுக்கு ஆக்சஸ் நம்ம கொடுத்துட்றோம்னா, உங்களோட வெல்பீயிங் எப்படி, நீங்க வந்து புவர் மேனா ரிச் மேனா, எங்கெங்க போறீங்க, எங்க போட்டோ எடுக்கிறீங்க, அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு பிளாக்மெயில் பண்ணா இவ்வளவு ரூபாய் வந்து வெளியே எடுக்கலாம், கரெக்டா? இப்ப நீங்க எல்லாமே போட்டோ போடுறீங்கன்னு வைங்களேன், எல்லாமே ஒரு பிஎம்டபிள்யூ கார்ல சுத்துறீங்க, இல்லைன்னா பென்ஸ் கார்ல சுத்துறீங்கன்னா அவனுக்கு வந்து இதெல்லாம் விஷயம் கண்டிப்பா தெரியும், ரைட்? ஸோ அதை வந்து அவன் திருப்பி யூஸ் பண்ணி உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண பாக்குறான். ஸோ இதுதான் ஆயிட்டு இருக்கு இந்த சைனீஸ் லோன் ஆப். இது எல்லாமே வந்து இல்லீகல், ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு இல்லை. இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நாடு, பிளஸ் என்ன சொல்றதுன்னா லட்சக்கணக்கில் வந்து டெய்லி ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணி மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து ஆர்பிஐயோ கவர்மெண்ட்டோ வந்து ஒன்னா செக் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆல்ரெடி நிறைய ஆப்ஸை வந்து பேன் கண்டினியூஸா பேன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மோஸ்ட்லி எல்லாமே 60-70% வந்து சைனீஸ் தான் எப்பயுமே, ஓகே, பேன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா உடனே பேன் பண்ண உடனே வேற பேர்ல திருப்பி 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 ஒரு வைரஸ் வந்து, கொரோனா வைரஸ் மியூட்டேஷன் சொல்றோம்ல, ஒரு வைரஸ் வந்தது அது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் எடுத்துட்டு திருப்பி வந்துருது, திருப்பி வந்து அதே மாதிரி இந்த சைனீஸ் லோன் ஆப்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள் தான் இதுல வந்து பத்திரமா இருக்கணும். நம்ம இந்த மாதிரி போய் யாருக்கிட்டயோ மாட்டிட்டோம்னா யாரும் வந்து காப்பாற்ற முடியாது, நம்மளை வந்து யார் வேணா பிளாக்மெயில் வந்து கண்டிப்பா பண்ணலாம். இதுதான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சில இடத்துல வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எல்லாம் ரேட்ஸ் எல்லாம் பண்ணி பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் பிடிக்கிறாங்க, அரெஸ்ட் கூட ஆயிட்டு இருக்கு, எல்லாமே ஆயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு வைரஸ் மாதிரி உடனே முடிஞ்சிடுமா? நம்ம வந்து டெரரிசம்காக நிறைய டெரரிஸ்ட சுட்டு கொண்டுடுறோம், ஆர்மி நிறைய பேரை சுட்டு கொண்டு, ஆனா இருந்தாலும் டெரரிஸ்ட் வராங்கல்ல. ஸோ அந்த மாதிரிதான், இது வந்து முடிகிற விஷயம் இல்லை. அதுல எப்போ சேஃபா இருக்கணும்னா, நம்ம தான் சேஃபா இருக்கணும், நம்ம தான் பர்மிஷன் கொடுக்க முடியும். இந்த கம்பெனி ஒரு லோன் வாங்குறதுக்கு வாங்குறது வந்து தப்பே இல்லை, ஆனா வாங்கும் போது இந்த கம்பெனி வந்து லீகல் கம்பெனியா இல்லீகல் கம்பெனியா, எந்த கம்பெனி இது, அது வந்து நீங்க வந்து கண்டிப்பா பாக்கணும். வேற ஒரு ஐபிஎல் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா அதுக்காக நீங்க போயிட்டு லோன் வாங்க முடியாது, ஓகே? ஸோ வி ஹவ் டு பி கேர்ஃபுல். நம்மளே போய் எல்லாமே டேட்டா கொடுத்துட்டோம்னா நம்ம மிஸ்டேக். ஓகே சார், ஸோ ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவு தான் இது. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம என்னதான் வந்து படிச்சிருந்தாலும், இவ்வளோதான் வந்து நம்ம எல்லா இதுவுமே நமக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சாலும், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து நம்ம ஏமாறதான் செய்வோம். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் வந்து இன்னைக்கு எடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு, சரி இதை வந்து நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு பதிவாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இது வந்து கொடுத்தாச்சு. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். Thank you, madam. Okay, friends, மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸில் லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாக 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான ப்ரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்குறாங்க. இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக வெறும் 10 நிமிஷத்தில் அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.